Hi friends, welcome to my channel Hidden Friend. இன்னைக்கு உங்க ஹிடன் ஃப்ரெண்ட் நான் என்ன பண்ண போறேன்னா இன்னைக்கு ஒரு கிராஃப்ட் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன கிராஃப்ட்னா பேப்பர் ரிங். அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? கம் ஆன். ரெண்டு கலர் ஷீட், பிங்க் கலர், ப்ளூ கலர். இதை கண்டிப்பாக வாங்கியே ஆகணும்னுலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட இருந்துச்சு ஏதாவது ஸ்கூல் ப்ராஜெக்ட் செஞ்சுருந்தீங்கன்னா அதில் மிச்சமாக கொஞ்சோண்டு பேப்பர் இருக்கலாம், அதில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். ரெண்டு கலர் ஷீட், அப்புறமா ஒரு சிசர், நெக்ஸ்ட் வந்து ஒரு கம், ஃபெவிகோல் தான். க்ளூகன் எல்லாம் யார் வீட்லையும் எல்லார் வீட்லையும் இருக்குன்னு சொல்ல முடியாது, சில வீட்டில் இருக்கும். அதனால தான் நான் வந்து நார்மலான ஃபெவிகோலும் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து எல்லாருக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பென்சில், அப்புறம் ஒரு சர்க்கிள் போடுறேன். இது வந்து டேப் வேணும்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சர்க்கிள் போடுறது தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். டேப் வேணும்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் மூணுமே வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஷேப்பில் தான். இதை வந்து நம்ம ஃபோல்டு பண்ணிடலாம். பாருங்கள் இந்த ஷேப்பில் தான். இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரே மாதிரி, இது இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்து அப்புறம் ஃபோல்டு பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும், அப்போ தான் வந்து ஃப்ளார் வந்து ஈவனாக வரும், இல்லை ஈவனாக வராது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஃபோராக ஃபோல்டு பண்ணிடலாம். இது இதையும் வந்து அப்படி தான் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்து இங்கேயும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், இந்த மாதிரி வந்துடும். இதே மாதிரி நான் மூணுமே வச்சுட்டு அப்புறம் அவங்களே வந்து பார்க்குறேன். ஸோ நான் இந்த மூணுமே நல்லா ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நம்ம கம் யூஸ் பண்ணுற டைம் வந்தாச்சு. பாருங்கள், நான் ஏன் முன்னாடியே ஃபோல்ட் பண்ண சொன்னேன்னா, இப்போ நீங்கள் ஒன்ஸ் கம் ஒட்டிட்டிங்கன்னா அது வந்து ஃப்ளாராட்டம் வராது. அதனால் நீங்கள் கம் ஒட்டியதுக்கு முன்னாடியே நீங்கள் ஃபோல்டு பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா ஃப்ளாராட்டம் வரும். அதனால தான் இப்போ நம்ம கம் ஒட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். லைட்டாக கம் ஒட்டுங்க, ரொம்ப நிறையலாம் ஒட்டிடாதீங்க, அப்போ நல்லா ஒட்டிக்கும். ஸோ லைட்டாக இப்படி வச்சு போடுக்கோங்க, அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் பார்த்து அதே லைனில் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த நடுவில் மட்டும், இந்த நடுவில் மட்டும் ஒட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த மூணுக்குமே வந்து கம் ஒட்டிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி இருக்குல்ல, இதில் வந்து ஃப்ளார் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போது நான் வந்து இந்த மாதிரி செஞ்சு இங்கே லைட்டாக கம் ஒட்டிக்கலாம். ரொம்ப லைட்டாக கம் போடுங்க, நிறைய போட்டிருந்தீங்கன்னா அது வந்து நல்லா ஒட்டிக்கும். அதனால் லைட்டாக, அவ்வளோதான். இப்போ நம்ம இதுக்கு மேலே இன்னொன்று இருக்குல்ல, அதையும் வந்து இப்போ பேஸ்ட் பண்ணிடலாம். இதை ஒட்டிடலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த மூணுமே வந்து ஒட்டிட்டேன். இப்போ நம்ம கம் ஒட்டிடலாம். பாருங்கள், இந்த சைடும் இந்த சைடும் லைட்டாக ஒட்டின போதும். பபுள்ஸ் பபுள்ஸாக வருது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது வரவே வராது, கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த பென்சில் இருக்குல்ல, இந்த பென்சில் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி வச்சு லைட்டாக இப்படி இழுத்திங்கன்னா அது வந்துடும். பாருங்க, வந்துருச்சு. இதே மாதிரி தான் அது யூஸ் பண்ணி இந்த மாதிரி கம் போட்டு இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த சைடு நான் வந்து ஒட்டிட்டேன், இந்த சைடும் நம்ம ஒட்டிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு வந்து பெருசாக வரல அப்படின்னா இந்த பென்சில் இருக்குல்ல, இந்த பென்சில் பின்னாடி வச்சு இந்த மாதிரி இப்படி செஞ்சிங்கன்னா நல்லா கேப் ஆயிரும். பாருங்கள், பாருங்கள், இது வந்து முன்னாடியே விரிஞ்சு தான் இருக்குது.
ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உங்களுக்கு ஒட்டில் இந்த மாதிரி விரிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் லைட்டாக கம் போட்டு கூட ஒட்டிக்கலாம். எனக்கு வந்து லைட்டாக ஒட்டில், அதனால் நான் வந்து லைட்டாக கம் போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக தான், ரொம்பலாம் இல்லை. அவ்வளோதான், ஒட்டிடுச்சு. நம்மளோட சூப்பரான ஃப்ளவர் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான ஃப்ளவர் ரெடியாக இருக்குது. முன்னாடியே நல்ல அழகாக இருக்குது. இதை விட கொஞ்சோண்டு டெக்கர் பண்ணுறக்காக நான் தர்மாகோல் பால்ஸ் எடுத்திருக்கேன். பாருங்கள், இது இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம், இது ஆப்ஷனல் தான். ஏன் வந்து நான் முன்னாடியே காமிக்கலன்னா, இது ஆப்ஷனல்னால நான் இது காமிக்கலை. இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து இந்த கலருக்கு வந்து எல்லோ கலர் செட் ஆகும்னு நினைக்கிறேன், அதனால் நான் இந்த எல்லோ கலரே வைக்க போகிறேன். சூப்பராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது இந்த பாலு. இதில் வந்து கொஞ்சோண்டு இங்கே கம் வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கம் வச்சு நீங்கள் இந்த தர்மாகோலை பேஸ்ட் பண்ணிடலாம். லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது. நான் சொன்னேன்ல, இந்த பெரிய ஷீட் வேண்டவே வேண்டாம், இந்த சைஸ்க்கு ஒரு ஷீட் இருந்தாலே போதும், நம்ம ரிங் செய்யறதுக்கு நல்லாவே யூஸ் ஆகும். இப்போ நம்ம மடிக்க ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் 2 ஃபோல்ட் பண்ணாலே போதும், நல்லா டிக்கான ரிங் கிடச்சிரும். பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைப் வந்துருச்சு. இதை வந்து நீங்கள் நல்லா ஸ்ட்ரைட்டாக தான் வேணும், அப்படியெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்தாலும் ஓகே தான். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரிங்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ரைப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை என்னோட சைஸ்க்கு நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இங்கே லைட்டாக ஒரு பென்சில் மார்க் மட்டும் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த சைஸுன்னு. இல்லைன்னா இப்படியே எடுத்துட்டு இந்த சைஸ்க்கு நீங்கள் செஞ்சிடலாம். நீங்கள் சைஸ் எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் 1 இன்ச் லூஸாகவே எடுத்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு இன்செர்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து எனக்கு இந்த சைஸ் போதும், அதனால் இப்போ நான் கட் பண்ணிடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நான் கம் போட்டு பேஸ்ட் பண்ணிடுவேன். நம்மளோட ரிங் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்ட்ரைப் தெரியுது பார்த்தீங்களா, இங்கே வந்து நீங்கள் கம் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி போட்டு இந்த ஃப்ளவரை நம்ம இங்கே ஒட்டிடலாம். இந்த ஃப்ளவர் வந்து நீங்கள் சின்னதாக செய்யணும் அப்படின்னா சின்னதாக கூட செஞ்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். எனக்கு வந்து இந்த சைஸில் வேணும்னால இந்த சைஸில் தான் நான் செஞ்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா ஒட்டிட்டேன். இப்போ நான் இந்த ரிங்கை வியர் பண்ணி பார்க்குறேன். இதுதான் ரொம்ப பிடிச்ச விஷயம் எனக்கு, வியர் பண்ணுறதுக்கு. வாவ், சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அழகாக இருக்குல்ல. இந்த ஃப்ளவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம அழகாக இருக்குது. அந்த தர்மாகோலும் சூப்பராக இருக்குது, ஐ மீன் அந்த ரவுண்ட் தர்மாகோல். பாருங்கள், சூப்பராக இருக்குது. நீங்களே பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. இந்த மாதிரி நம்ம பேப்பர்லேயே ரிங் செய்கிறது சூப்பர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விஷயமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹிட்டன் ஃப்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிங்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் ஒட்டாண்டான்னு வரும். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய், சி யூ சூன். அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன்.